தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தின் வேத வாசிப்பு பகுதி ஆமோசின் புஸ்தகம் 5:3 வசனங்கள் மற்றும் 14-15 வசனங்கள் மற்றும் 18-24 வசனங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கூறுகிறத குறித்து இந்த அதிகாரத்தில் நம்மால் வாசித்து தியானிக்க முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் தீமையை அல்ல நன்மையை தேடும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார் எனவும் தேவனுடைய நாளை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நம்மால் கற்றுக்க முடியும். எனவே எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும்போது விழிப்படைவோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.